இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரஷ்ஷஸ் ப்ரஷ்ஷஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லஸ்ட்ரேட்டரில் ப்ரஷ்ஷஸ் என்ன மாதிரி கான்செப்டில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எல்லா டூல்லையுமே வந்து ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுவோம். எம்எஸ் பெயிண்டில் கூட ப்ரஷ் இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கலர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கு ஒரு ப்ரஷ்ஷஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்ன க்ளவுடு ஒன்று ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதோட அவுட்டர் பேத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் லைக் இப்போ நான் வந்து பிக் பண்ணோடனே அந்த ஒயலட் கலரில் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா பேத்துன்னு சொல்லி காட்டுதான். ஸோ அதான் இந்த இந்த லைன் தான் வந்து பேத்து. இந்த பேத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் எல்லா பக்கமும் சமமாக இருக்குது. பட் ஆனால் இந்த பேத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு கம்மியாகும் இந்த சைடு கம்மியாக. ஸோ ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேத்தை வந்து நம்ம வந்து மேலும் அழகுபடுத்துறதுக்கு, இது வந்து ஒரு நார்மல் பேத், இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு நார்மல். பட் ஆனால் எனக்கு இந்த பேத்தை வந்து ஒரு சமயம் ஒரு அழகாக இருக்கணும், எனக்கு இந்த பேத்தை அழகுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து ப்ரஷ் டூல். ஸோ இதுதான் வந்து ப்ரஷ் டூலுக்கான கான்செப்ட். ஒரு பேத்தை வந்து அழகுபடுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ரஷ் டூல், ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு பேத்து, சிம்பிள் நார்மல் பேத்து. இந்த பேத்தை வந்து நான் அழகுபடுத்தணும், அதாவது இந்த மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷுன்றதா இதை க்ளிக் பண்ணிக்கிறேன். க்ளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஒரு இது பார்க்கல, இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல போயிட்டு லிஸ்ட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா ஆகிடும். நான் எப்படி இங்கே வச்சுருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆகிடும், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரஷ்ஷஸ் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் இது வந்து. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது நெட்டில் வந்து நீங்கள் எதாவது யூஸ் பண்ணணும்னா அது நீங்கள் பண்ணிக்கலாம் லைப்ரரி வந்து. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணலாம், ஸ்ட்ரோக்கை வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் என்ன ஆப்ஷன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுவும் பார்ப்போம், இது டிலீட் பண்ணிக்கலாம் புதுசாக, அதாவது ப்ரஷ் நம்மளே க்ரியேட் பண்ணோன்னா அதை டிலீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரஷ் பேனலில் இருக்கக்கூடிய விஷயம், ஓகே. இப்போ இந்த நார்மலான பேத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் ப்ரஷ்ஷு லைப்ரரிக்கு போய்க்கிறேன். ஆர்டிஸ்ட் கேலிகிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணவுடனே இதில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்து வியூ ஆகும். ஸோ எனக்கு வந்து இது வந்து நான் மாற்றி கொடுக்குறேன், என்னோடய பேத்து வந்து இந்த மாதிரி அழகாக வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ பேண்ட் ஒன்று வந்து எனக்கு தான் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேத்து வந்து அழகாக மாறிடுச்சு. ஸோ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து என்னோடய பேத்து வந்து அழகாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேத்தை வந்து அழகுபடுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரஷ் டூல், ஓகே. இதுதான் கான்செப்ட், ப்ரஷ் டூலோட கான்செப்ட் இது தான், பேத்தை வந்து அழகுபடுத்துறதுக்கு. ஸோ இந்த ப்ரஷ் டூலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டைப்ஸ் இருக்குது. இந்த அஞ்சு டைப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேத்தை வந்து ஒரு அழகாக ஒரு சூப்பரான டிசைனாக கொடுக்கறதுக்கு நம்ம இந்த அஞ்சு ப்ரஷ் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ் வந்து என்னென்னா கேலிகிராஃபிக்கு இப்போ பார்த்தது, அடுத்தது ஆர்ட் ப்ரஷ்ஷு, அடுத்தது ப்ரிஸ்டைல் ப்ரஷ்ஷு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்கட்டர் ப்ரஷ். இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேலிகிராஃபிக் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்டைலிஷ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேலிகிராஃபிக்கின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இது வந்து எழுத்துக்களை வந்து அழகாக வடிவமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் அந்த கேலிகிராஃபிக் ப்ரஷ்ஷு, ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக வந்து நான் ஒரு
இந்த டிசைனை வந்து பேஸ் பண்ணி சும்மா இந்த மாதிரி ஒரு நெட்லேருந்து நானே டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் டவுன்லோட் பண்ணி வரைஞ்சி கேலிகிராஃபி அந்த ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு டிசைன் வந்து நான் இங்கே வந்து நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு, ஒரு அழகாக வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து அழகுபடுத்தணும் அப்படின்றனா அதுக்கு யூஸ் பண்ணுற டூல், அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா கேலிகிராஃபி ப்ரெஷ்ஷு. ஸோ இந்த ப்ரெஷ்ஷை வந்து முழுசாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம், இது எப்படி வந்து ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து ஒரு ஜஸ்ட்டாக ஒரு ப்ரெஷ்ஷில் என்னென்ன ப்ரெஷ்ஷு வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் எதுக்கு யூஸ் பண்ணணும், அதோடய கான்செப்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து கேலிகிராஃபி ப்ரெஷ்ஷை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.